நான் ஓடிபி குடும்பத்தோட இயக்குனர் மனவே செந்தில். எங்கள் அம்மாவோட பேனரில் இந்த படத்தை வந்து நான் தயாரிச்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து மலர் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி சார்பில் ஆலந்தூர் பிரவீன்குமார் சத்யா தயாரிப்பில், தம்பி மனவை செந்தில் இயக்கத்தில் ஓடிபின்ற இந்த குறும்படத்தை இயக்கியிருக்காரு. அதனுடைய ட்ரெய்லர் வெளியீடு இன்றைக்கி. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம நகர வாழ்க்கையில் முக்கியமாக சந்திக்கிறது என்னென்னா, நம்ம கால் டாக்ஸி. கால் டாக்ஸியில் நம்ம பயணம் பண்ணும்போது ஏறினவுடனே அவங்க கேட்குறது ஓடிபின்னு கேட்குறாங்க. அதான் அதாவது அதனுடைய அப்ளிகேஷன், அதாவது என்னென்னா ஒன் டைம் பார்ட்டி, அதாவது ஒரு தடவை பயணிக்கிறவங்களுடைய அந்த நம்பரை கேட்பாங்க. நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். அதை மையமாக வச்சு, அந்த கால் டாக்ஸி டிரைவரை மையமாக வச்சு இந்த கதையை பண்ணியிருக்காரு. நமக்கு ஒரு விஷயம் தோணும், நம்ம வந்து ஒரு வண்டியில் ஏறும்போது, ஒரு ஆட்டோ ஏறும்போது, நகரத்தில் பயணிக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நகரத்தை மீறி கொஞ்சம் அவுட்டரில் போகும்போது ஒரு சின்ன பயம் வரும். என்னென்னா, இந்த டிரைவர் கரெக்டான டிரைவர் தானா, நம்ம சரியாக தான், அதுவும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு நகை நிறையா போட்டிருந்தாலோ, ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் நம்ம கையில் வச்சுருந்தாலோ ஒரு பயம் தோணுது. இது பயணிக்கிறவங்களுக்குள்ள பயம். அதே போல் ஒரு கால் டிரைவர் என்னென்னா, நம்மக்கிட்ட பின்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கிற உண்மையிலும் பயணம் பண்ண தான் வராரா, இல்லை நம்மளை ஏதாவது பண்ண போகிறாருன்றது அந்த டிரைவருனுடைய பயம். இந்த மாதிரி ஒவ்வொரு பயம் இரவில் பயணிக்கும்போது நமக்கு நிறையா இருக்கும். அதை மையமாக வச்சு தான் இந்த கதையை பண்ணியிருக்காரு. இது ஒரு த்ரில்லராக இருக்கும் பட்சத்தில் இது மிகச்சிறந்த ஒரு கதையாக வரும், இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறதுல பயம்ன்றது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா ஒரு பயம் இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா ஒரு பயம் இருக்குது, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையனை அனுப்புகிறோம், ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னா ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில், நன்றி மறந்த ஒரு வாழ்க்கையில், அதாவது பொருளாதாரத்தை மையமாக வச்சே நம்ம வந்து வாழ்க்கை இனிமே இருக்குது, இனிமே வந்து வேறு எதுவுமே இங்கே தேவை கிடையாது, நம்ம வாழ்க்கை வந்து பணத்தை நோக்கி தான் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் உலகத்தில் நம்ம எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கிறதால இந்த மாதிரி பயம் நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அதை மையமாக வச்சுருக்காரு. குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் சினிமா உலகத்தில் ஒரு கதை வசனம் எழுதுனா ரெண்டு படத்து கதை வசனம் எழுதுவாங்க, அவங்க அப்புறம் இயக்குனர் ஆவாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, நல்ல டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இயக்குனராக மாறுவாங்க. இன்றைக்கு இருக்கிற திரைப்பட துறையில் ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு அவர் டைரக்டர் ஆவார்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும், மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துகிற இயக்குனர்களும் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க. அந்த வகையில் செந்தில் வந்து மிகப்பெரிய இயக்குனராக வரணும். இந்த படம், இந்த ஷார்ட் ஃபிலிம் மிகப்பெரிய அவருக்கு பேர் எடுத்து கொடுக்கணும், ரொம்ப நல்ல ஒரு வெற்றி அடையணும். இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிகரங்களை தொட இந்த புரொடியூசர்கள் இன்னும் மிகப்பெரிய படங்களை தயாரிக்க என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த ஓடிபி குறும்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். அதனால அந்த படத்துக்கு ஓடிபின்ற டைட்டில் நான் வச்சேன். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஹாய், என்னோடய பேர் கிறிஸ்டி பூஜா. ஓடிபின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் வந்து ஒரு ஃபீமேல் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு கேப் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான, அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களை வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். ஸோ அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதும் வாட்ச் பண்ணிவிட்டு எங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஜெயா. நான் ஆக்சுவலி ஒரு நியூஸ் ரீடர். இந்த ஓடிபி இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். இதோடைய டைரக்டர் வந்து செந்தில், ப்ரொடியூசர் மிஸ்டர் சத்யான்னு சொல்லிட்டு, இதில் ஒரு நல்ல ரெண்டு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸுடைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறாங்க, அண்டு மொபைல்னால என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்லபடியாக வரும்னு நம்புகிறோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யமூர்த்தி. நானும் செந்திலும் சேர்ந்து இந்த குறும்படத்தை தயாரிச்சிருக்கோம். இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. இது கால் டாக்ஸி டிரைவர்கள் பற்றின கதை. இது வந்து எல்லா கால் டாக்ஸி டிரைவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், பார்க்கலாம்.
அவன் பார்க்கணும். நான் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம்.